வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில், செலிபசி பயணத்தில் ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கிற நம்முடைய இந்த பயணத்துலேங்க, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 48 நாள்லாம் கடந்தாச்சு. 50 நாள்கிட்டே கடந்துருப்போம்னு நினைக்கிறேன், இடையில கேப் வந்ததுனால. அப்போது பெரும்பாலும் நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வந்துட்டு இருக்கிற எல்லோருமே வந்து 48 நாள் அப்படிங்கிற ஒரு டார்கெட் லைனை கடந்திருப்பீங்க. இனிமேல் கொண்டு எளிமை கஷ்டம்லாம் கிடையாது. அட்ஜஸ்ட் வந்தால் கூட ஒன்றுமே இல்லை இறைவா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய உயிராற்றல், அதாவது உங்களுடைய இனப்பெருக்க பாகங்களே ஒரு ஃபியூ செகண்ட்ஸு எண்ணமற்ற நிலையில் கவனிச்சிங்கனாலே நார்மலாகிடும், அட்ஜஸ்ட் போயிடும். அப்புறம் முத்திரை பதித்தல் போன்ற சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சீங்கனாலே ப்ராப்பராக இனி எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் உங்களால் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக மன வலிமையோடு கடந்து வரணும். அப்புறம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன யோசனை, இந்த 90 நாள் சேலஞ்ச் வந்து சின்ன சின்னதாக 10 நிமிஷம், 5 நிமிஷம், கால் மணி நேரம் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக வாரம் ஒரு முறையோ இரு முறையோ ஒரு பெரிய வீடியோவாகவே கேள்விகள் அப்லோட் பண்ணி விட்டா ஒரே முறையில் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து தினம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை ஆன் பண்ணி இன்டர்நெட்டு அதை கொஞ்சம் தவிர்த்தரலாம்னு பார்க்குறேங்க. ஆகவே வந்து சகோதரர்கள், இன்றைய தினம் நான் வீடியோ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா இன்றைய தினம் சகோதரர்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைய டேட்டுக்கான இன்றைய நாளுக்கான டேஸ் கவுண்டிங் வந்து கீழே அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கு தகுந்தாற் போல் அடுத்த வீடியோ ஒரு நாள் கழித்து பெரிய வீடியோவாக வரும், 10 நிமிஷமாக வராது, பெரிய வீடியோவாக இருக்கும். அந்த பெரிய வீடியோ கீழே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்க்ரோலிங்கில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இந்த 90 நாள் சேலஞ்ச் வந்து முடிவதற்குள்ளாக ஆச்சுங்களா, நான் வந்து டெய்லி சேலஞ்சஸ் போடுறேன். இப்போ 45வது நாளுக்கான வீடியோ அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு வந்தாலும் இந்த 90 நாள் அப்படிங்கிற இந்த சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் அனைத்து சகோதரர்களும் ஒரு 150 நாள் கிட்ட தாண்டிடணும் ஆச்சுங்களா. திரும்ப திரும்ப அடுத்த சீசன் அவசரமாக போடுறதுக்கு பதிலாக பொறுமையாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாளோ அல்லது 3 நாளோ அல்லது 1 நாளோ நேரம் கிடைத்தது தகுந்தாற் போல், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனாலேங்க இமெயில் நான் டெய்லி செக் பண்ணி ரிப்ளை பண்ணிடுவேன். அதே சமயத்தில் வீடியோஸ் மட்டும் வாரம் 2 முறையோ 3 முறையோ 1 முறையோ சூழலுக்கு தகுந்தாற் போல் அப்டேட் பண்ணிடலாம். ஆனால் 10 நிமிஷத்துக்கு பிறகு பெரிய வீடியோ வரும், நீங்கள் 3 நாள் பொறுமையாக பார்த்துக்கலாம், அவசரமாக பார்க்கணுங்கிறது இல்லைங்க. சரி, இன்றைய தினம் 45வது நாள் சேனல் சேலஞ்சிற்கான வீடியோவில் வந்து 2 சித்தர் பாடல்களை பார்த்துட்டு ஒரு ஃபுல் பேக்கேஜாக, அடுத்தது கேள்வி பதில் அபரிமிதமாக இருக்குது, அது எல்லாம் ஒன்று ஒன்றா பொறுமையாக நான் பார்த்துட்டு இன்றைய தினத்தை நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். முதல்ல வந்துங்க, திருமந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிக அருமையாக சக்தி ஆற்றல் அப்படிங்கிறது எங்கே இருந்து வருது. இப்போ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம சாப்பிடும் உணவு எண்டு ரிசல்ட்டாக உயிரணுக்களாக மாறி ஆச்சுங்களா, சாப்பிட்றது ரசமாகி ரத்தமாகி மஜ்ஜையாக சதையாகி அப்புறம் எலும்பாகி எலும்பு மஜ்ஜையும் ஆகி அதன் பிறகு இறுதியாக நம்முடைய உயிர் அணுக்களாக ஆணாயினும் பெண்ணாயினும் ஆச்சுங்களா உயிரணுக்களாக இறுதியாக மாறுது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வேறு விதங்களிலும் ஆண்களுக்கு வேறு விதங்களிலும் உடல் கூறுக்கு தகுந்தாற் போல் மாற்றம் இருக்கும். ஆனால் எண்டு ரிசல்ட்டாக வர்ற உயிர் அணுக்கள் தான் நமக்கு ஆற்றலை கொடுப்பது. அது எப்படி உண்மையிலேயே ஆற்றலாக மாறுது அப்படிங்கிறது, அந்த ஆற்றலை எப்படி பெருக்கிக்கிறது அப்படிங்கிற மிக சூட்சமமான ரகசியமான 2 பாடல்கள் எங்கேயுமே கிடைக்காது. திருமூலர்னால் மட்டும்தான் இந்தளவுக்கு தெளிவாக சொல்ல முடியும். நான் இதை அப்படியே வரி வரியாக படிச்சுட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துறேன். சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர், சக்தி அழிந்தது தம்மை மறந்ததால், சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சக்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலே. பாருங்க எவ்வளோ ரகசியம். எதுக்கு வந்து போதை வஸ்துக்களை சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கிடைக்கும், எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கு. இப்போ ஒரு டீ குடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கூட ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு விதத்தில் உடலுக்கு ஒரு ஊக்கம் கிடச்சிருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே இது போன்ற போதை பழக்கங்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர் ஆச்சுங்களா, அந்த சக்தி அழிஞ்சிரும். ஏன் அப்படின்னா தம்மையே மறந்து போகிறதுனால ஆச்சுங்களா, தன்னையே மறந்து போவதனால் அந்த இந்த போதை வஸ்துக்களால் உண்டாகும் சக்தியானது மறைஞ்சிரும், அது நம்மை விட்டு போயிடும். அப்போது அது குடித்த அப்பத்திக்கலவா எனர்ஜியாக தெரியும், ஆனால் உண்மையில் இல்லை, நமக்குள்ளாக இருக்கும் சக்தி தான் மறையுது. சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர், சக்தி அழிந்தது தம்மை மறந்ததால், சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சக்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலை. அப்போது இந்த மாதிரி போதை வஸ்துக்களை சாப்பிடுவதன் மூலமாக சக்தி கிடைக்குது, ஆனால் அது அழிஞ்சிருது. ஆனால் உண்மையான சக்தி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறாருன்னா, சக்தி சிவஞானத்தால் சிவஞானத்தினால் தன்னிலேயே தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலை. புரிஞ்சுதுங்களா, அதாவது உண்மையான சக்தி அப்படிங்கிறது நம்முடைய உயிர் அணுக்கள் சிவத்
சிவம் அப்படிங்கிற நம்முடைய உயிரணுக்கள் வந்து சிவத்தின் மையத்தில் இருக்கிறது, அதாவது வந்து உயிரணுக்களின் மையத்தில் இருப்பது சிவம் ஆச்சுங்களா. அப்போது அந்த சிவமானது வந்து சிவ ஞானத்தில் தெளிவடையும் போது, நம்முடைய தன்னை உணரும் ஞானத்தில் தெளிவடையும் போது, சக்தி சிவ ஞானம் தன்னில் தலைப்பட்டு மேல்நிலையில் வந்துடும் உயிரணுக்கள். மேல்நிலையில் வரும்போது வாழைங்கிறது சக்தியாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகுங்க, நமக்கு வந்து துரிய சக்கரங்கள், ஆக்ன சக்கரங்கள், மனோன்மணிய சக்கரங்கள், மேல்நிலை சக்கரங்கள், மனம் சூன்யத்தில் இருந்தாலே போயிடும் மேலே. அப்போது அதுபோல நமக்கு வந்து மேல்நிலையில் ஆற்றல் மேலே வரும்போது சக்தி சிவ ஞானம் தன்னில் தலைப்பட்டு அப்போதான் சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்குடைய நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை உடனே கெடுத்து விடாமல் ஆற்றலை பெருக்கும், பான்காந்த ஆற்றலையும் ஈர்க்கும், நம்மை வலிமை மிக்க மனிதர்களாக உருவாக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா. நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுறேன், அதே சமயத்தில் இந்த எல்லாமே வரணும் அப்படின்னா வராது. நீங்கள் பிரம்மசரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் திருமூலர் போன்ற சித்தர்களின் பாடலில் வரும் பொருள், அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பலிக்கவே ஆரம்பிக்கும். ஏன்னா அதற்கு தேவை அபரிமிதமான ஆற்றல் ஆச்சுங்களா. அந்த காலங்கிறது சித்தர்கள் 1000 வருடமோ 2000 வருடமோ, அது திருமூலர்கள் அதற்கு முன்பாக அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறையில் தான் இந்த பாடல்கள் வெளிவந்திருக்கு. அந்த வாழ்க்கை முறையில் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பேஸாக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நமக்கே தெரியும், ஒரு 80s kids கேட்டிங்கன்னா தெரியும், 70s kids கேட்டிங்கன்னா தெரியும், நம்ம தந்தையர் காலத்துலலாம் காதல்ங்கிறது எப்படி, பெண்களோட பேச முடியுமா, என்ன சூழல் இருந்துச்சு, அப்புறம் கல்வி முறையாகட்டும், அந்த ஒழுக்க வழக்கத்தில் வாழ்க்கையில் வாழ்ந்த காலங்கள்லேயே இந்த மாதிரி பாடல்கள் எழுதியிருக்காங்க. இப்போ நல்லா நோட் பண்ணிக்குவாங்க. அது போன்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்மை ஒழுக்கத்தின் அளவிலாயினும் பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் இது போல் நம்ம தவ முறைகள்லாம் செய்யும் போது ஆற்றலும் அபரிமிதமாகவே இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரு அருமையான பாடல், இதே இதை விட சிறப்பாக இருக்கும், நான் அதுவும் பார்த்துடுறேங்க. சத்தன் அருள்தரில் சக்தி அருள் உண்டாம், சக்தி அருள்தரின் சத்தன் அருள் உண்டாம், சக்தி சிவமாம் இரண்டும் உள் வைக்க சக்தியும் என் சித்தி தன்மையுமாமே. 8 சித்துக்கள் ஆச்சுங்களா. சித்தர்கள் சொல்லுவாங்க அனிமா, மகிமா, லகிமா, கரிமா அப்படின்ட்டு, ஈசத்துவம், மாரணம், ஏன்னா ஒரு நிறையா சித்துக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம படிச்சிருப்போம், விக்கிபீடியாலெலாம் போட்டிருப்பாங்க, சித்தர் பாடல்கள்லாம் வரும். இதெல்லாம் எப்போ வரும் தெரியுங்களா, ரொம்ப எளிமை. சித்துக்களை அடைவது அவ்வளோ பெரிய கடினம் கிடையாது. அது திருமூலர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. சத்தன் அருள்தரின் சக்தி அருள் உண்டாம், சத்தன் அருள்னா நம்முடைய உயிரணுக்கள் ஆச்சுங்களா. சிவம் சத் உயிர் வந்து உயிரணுக்களை விரயம் செய்யாது காத்து கொண்டு இருந்தாலே சக்தியின் அருள் உண்டு. சக்தியின் அருள் எப்போ கிடைக்கும், உயிரணுக்கள் விரயமாகாது இருந்தாலே அது சத்து, உடலில் இருக்கும் சத்து அருள் கொடுக்கும்போது உயிராற்றல் மேல்நிலைக்கு வரும், வாழை சக்கரம் இயங்கும், அந்த சக்தியின் அருளும் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, சக்தி அருள்தரின் சத்தன் அருள் உண்டாம். அப்போது நம் உயிரணுக்களை விரயம் செய்யாது காத்து பத்திரமா வச்சுருக்கணும், நீண்ட காலம் காத்திருக்கணும் அப்படின்னா கூட நம்முடைய ஆற்றல் ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகணும் ஆச்சுங்களா. குண்டலினி அப்படிங்கிறது வந்து சக்தி தான். அப்போது நம்முடைய உயிராற்றலை அபரிமிதமாக நம்ம மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போதே உயிராற்றல் விரயமாகாமல் இருப்பதற்கு அதுவும் துணையாக இருக்கும். அப்போது சக்தி அருள்தரின் சத்தனின் அருளும் உண்டாம், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. ஆற்றல் இருக்கிறது உண்மை, அந்த ஆற்றலை சரியான வகையில் பயன்படுத்துறதும் உண்மை. நீங்கள் ஆற்றலை சரியான வகையில் பயன்படுத்தும் போது ஆற்றல் பெருகும், ஆற்றல் பெருகும் போதுமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது சரியான வகையில் பயன் தருவதற்கு கொண்டு போய் சேர்த்திடும் அப்படிங்கிறாரு. சத்தன் அருள்தரின் சக்தி அருள் உண்டாம், சக்தி அருள்தரில் சத்தன் அருள் உண்டாம், சக்தி சிவமாம், இந்த சக்தி சிவமாம் இரண்டும் தன் உள் வைக்க சக்தியும் என் சித்தி தன்மையும் ஆமை ஆச்சுங்களா. இந்த ஆற்றலை நம்ம வந்து உயிராற்றலையும் அதில் தொட்டு தொடர்ந்து வரும் தவங்களையும் மனதை சூன்ய நிலையில் வைப்பதையும் இதில் ஆழ்ந்து இருக்க இருக்க சக்தி சக்தி என்னாகுங்க, என் சித்தியாகவும் மாறுமே அப்படிங்கிறார். நீண்டகால பயிற்சி முறைகளில் வர வேண்டிய பலன்கள் இதெல்லாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன கொஞ்சம் விதை தூவி விட்டுட்டு மூட்டை மூட்டையாக நெல் அறுவடை பண்ணிடலான்னா, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றலை காக்கணும். நீண்ட காலம் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒழுக்க நெறிக்காக ஒதுக்கியவர்களின் உச்சகட்டமாக கிடைக்கிற விஷயங்கள் தான் இந்த சித்துக்கள் எல்லாம் ஆச்சுங்களா. நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஒரு கேள்வி ஞானமாக இருக்கலாம், ஆனால் போக 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 இதில் நிலைக்கு நிலைக்கு நிலைக்க உயிராற்றலை விரயம் செய்யாது காக்க 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 காத்த ஆற்றலை இறைவனுக்கு தீபமாக்கி நம்ம படைக்க 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 அது அதன் எதன் மேலும் பற்று இல்லாமல் நம்ம வாழ வாழ ஆட்டோமேட்டிக்காக எல்லா சித்துக்களும் எல்லா சக்திகளும் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா சிவத்தை நோக்கி போகும் பாதை வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமை, ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் மனுஷன் கஷ்டப்பட்டு போகிறான்னா அதுக்கு பல மடங்கு பலனும் கிடைக்கும். அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் பொறுமை இருக்கணும், இன்பத்தின் பின்னால் ஓடக்கூடாது. இன்பத்தை நம்பி அது பின்னாடி போயிட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக அச்சீவ் பண்ண முடியாத நிலை வரும்.
வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்து கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாங்க. டியர் பிரதர், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹாவ் நீ பெயின் அண்ட் ஐ ஹாவ் டேக்கிங் மெடிசன் ஃபார் லாஸ்ட் 2 weeks. அலோபதியில் ஐ ஹாவ் சம் சைட் எஃபெக்டு. ஸோ ஐ வாண்ட் ஐ வென்ட் டு ஆயுர்வேதா அண்ட் தே டோல்டு மீ இட் வில் க்யூர் ஃபார் 5 sittings. ஈச் செட்டிங்ஸ் ஐ ஹாவ் 1 hour லைக் தட். ஸோ ஐ ஆல்சோ அக்ரீட் அண்ட் டோல்டு மீ தே லே ஆன் தி பெட் அண்ட் ஒன் லேடி கம் and started massaging my knee and she started touching my near genital parts also and I am in celibacy vow. So I immediately get up from the bed and told the lady stop this. She told me this is just for your relaxation and they didn't charge for anything extra for that and I told I don't need any treatment from them and I come out of that clinic. I feel proud of myself. Come from such extreme pleasure experience because of frequently doing Vindhu Jayam practices. White seems வாழ்க வளமுடன் சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னாங்க, அதாவது மூட்டு வலி சம்மந்தமாக வணிக மருந்துகளை எடுத்துக்கொண்ட காரணத்தினால அது சரியாகாமல் சைட் எஃபெக்ட் வந்துட்டு இருந்தது. ஆயுர்வேதாவில் போனால் சரியாயிரும் அப்படின்ட்டு ஒரு மசாஜ் சென்டருக்கு, அதாவது ஆயுர்வேதா சென்டருக்கு போயிருக்காரு. அங்கே போனால் அவங்க வந்து ஒரு 6 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து மசாஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூட்டு வலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து சகோதரர் வந்து ஒரு பெண் வந்து மூட்டெல்லாம் பிடிச்சி விடும் சமயத்தில் இனப்பெருக்க பாகங்களில் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணித்தரோம் இலவசமாகவே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. அதையும் சகோதரர் வந்து உறுதியாக வந்து நான் விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் செஞ்சிட்ருக்கிற காரணத்தினால மன உறுதியோடு நான் நீண்டகால பிரம்மச்சரியத்தில் இருந்தாலுமே பெண் பக்கத்திலேயே இருந்தாலுமே வாய்ப்பே கிடைத்தாலுமே உதறி தள்ளிவிட்டு வரும் சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். அதாவதுங்க லாஸ் ஆகிறது நம்மளுக்கு தான் ஆச்சுங்களா. சரி, எல்லாம் சொல்லுவாங்க பெண்களை வந்து ஏதோ ரேப் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணி அதெல்லாம் வந்து ஓகே, ஆனால் அதனால் இழக்கிறது ஆண்கள் தான் அதிகம். ஆண்கள் உயிரணுக்களை இழக்கிறாங்க, உயிராற்றலையும் விரயம் செய்கிறாங்க, பலன் தனக்குள்ளாக இருக்கும் சிவத்தையும் எல்லா வகையான புண்ணிய பலன்களையும் இழக்கிறாங்க, இழந்து அடுத்த வாரிசுக்காக கொடுக்குறாங்க. அப்போது அது பிரசாதமாக கொடுக்க வேண்டிய விஷயம் ஆச்சுங்களா. அதை வந்து ஒரு இன்பத்தின்காக கொடுத்தா அது மரணத்தை நோக்கி வேகமாக கிட்ட கூட்டிகிட்டு போகிறதான். உஷாராக இருந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி தான் நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் வலிமையோடு வரும் ஒவ்வொருவருமே வந்து அதாவது எந்த வாய்ப்புமே கிடைக்காம ஒழுக்கமாக இருக்கிறது வேறு, வாய்ப்புகள் கிடைத்தாலுமே தன்னை ஒரு தகுதியான மனிதனாக வச்சுருக்கிறது அது சான்ஸே கிடையாது. நீங்களும் சிவமும் வேறு வேறையே கிடையாது ஆச்சுங்களா. அந்த அளவுக்கு ஒரு ஆன் ஒரு தியானம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்லா அதிக அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் வந்துடலாம். வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் நம்முடைய நீங்கள் பாருங்கள் நல்லா சகோதரர்களே, ஒன்றுமே இல்லை, ஒரு அர்ஜஸ் வந்துச்சுனாலே தாங்க முடியாமல் வீக்காக இருக்கும் சகோதரி, வீக்காக இருக்கிறாங்க எத்தனை பேர் நம்ம கமெண்ட்ஸில் போடுறாங்க முடியல முடியலன்னு 1வது நாள்லன்னு தொடங்குறாங்க. ஆனால் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளையும் தன்னுடைய மன கட்டுப்பாடு தியானம் தவமெல்லாம் செஞ்சுட்டு நீண்டகால பிரம்மசரீரத்தில் நிலச்சிட்டு வர வர வலியவே வாய்ப்புகள் வந்தாலுமே வேண்டாம்னு உதறிட்டு வர அந்த பக்குவமும் சக்தியும் கிடைச்சிரும். இது நமக்கு அவருனால முடியும், நம்மளால முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை, அது எல்லாருனாலையுமே முடியும் ஆச்சுங்களா. ஏ அதுக்கு என்ன வேணும்னா ஏதாச்சும் ஒன்று முடியல அப்படின்னா நம்மகிட்ட ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம், முடியுது அப்படின்னா நம்மகிட்ட ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். முடியும் அப்படிங்கிறது எப்போ வரும்னா நீங்கள் பிரம்மசரீரத்தில் நீண்ட காலம் போகும்போது ஆற்றலும் அதிகரிச்சிருக்கிறனால சத்தன் அருள் இருக்கும்போது சக்தி அருளும் வந்துடும், சக்தி அருள் இருக்கும்போது சத்தன் அருளும் வந்துடும். வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம் சகோதரன். வணக்கம் அண்ணா, நான் 135 நாள் வந்து பிரம்மசரியத்தில் இருக்கேன். இந்த வீக்கில் ஒரு அதிசயம் நடந்தது, செக்ஷுவல் தாட்ஸ் வரும்போது எரெக்ஷன் எல்லாம் ஆகலை, பட் மார்னிங் எரெக்ஷன் ஆகும்போது செக்ஷுவல் தாட்ஸ் கூட வரலை. ஆனால் மை டவுட் இஸ் பார்ன் வீடியோஸ் பார்க்கவே இல்லை, சமீபத்தில் தான் பார்க்கேன். தென் ஹவு செக்ஷுவல் தாட்ஸ் இஸ் கம்மிங் டுடே, பெட்ரீம்ஸ் வர வந்துச்சு, ப்ளீஸ் டுடே வீடியோவில் சொல்லுங்கண்ணா. சாமி படத்தை பார்த்தீங்களா? ஓகே, வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து 130 நாள் கடந்திருக்காரு. காலையில் வந்து எரெக்ஷன் வருது அப்படின்னாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உறங்கு எந்திரிக்கும், உறங்கு எந்திரிக்கும் போது உடல் வந்து உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க. ஃபிக்ஸ் ஆன டைமில் நீங்கள் காலையில் எந்திரிச்சிங்கன்னா நார்மலாகவே நம்முடைய உயிர் ஆற்றல் வந்து உடலின் மையத்துக்கு வந்துடும், மையத்தில் திணிவை அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கும். திணிவாக நம்ம உடலில் அந்தந்த நாளுக்கான ஆற்றல் அபரிமிதமாக நம்முடைய இடுப்பு பகுதிக்கிட்ட வரும். அதனால வந்து சும்மாவே வந்து ஒரு எரெக்ஷன் மாதிரியெல்லாம் வரும், அது ஒரு விஷயமே அல்ல. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிவனின் ஆசீர்வாதம்னே நினச்சிட்டு அதை பெருசாக எடுத்துக்காமல் ஒரு கும்பிடு போட்டு சிறைவா அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்கள் அன்றைய தினத்தை தொடங்குங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. அதுபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட் லைன் வருதுன்னு வைங்களேன், ஒரு 130 நாள் கடந்திருக்கீங்க,
அடுத்தது வந்து உடலில் போதுமான ஆற்றல் வந்துருச்சு, அதுக்கப்புறம் உடலில் இருக்கும் சிறு சிறு குறைகளை சரி பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்போ என்ன ஆகும்னா அது ஆற்றல் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான் இந்த மாதிரி வெட்ரீம்ஸ் வர்றது. அடுத்தது ஒரு ஃப்ளாட்லைன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா வெட்ரீம்ஸ் வர்றதுன்னா நீங்கள் விந்துஜயம் போன்ற பயிற்சிகளை இன்னும் ஆழ்ந்து செய்யாமல் இருக்கீங்க. ஸோ பை அது டிரான்ஸ்மியூட்டேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்து வணக்கம் பிரதர், நான் 141 நாள் செலிபஸி ஃபாலோ பண்ணேன், இப்போது எகைன் 51 நாளில் இருக்கேன், அர்ஜஸ்ட் எல்லாம் வர்றதில்லை பட் இப்போவும் பதட்டமாகவே இருக்குது ப்ரோ, பயமாக இருக்குது, ஒய் இப்படி இருக்குது சொல்லுங்கள். இது வந்து நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பேசியிருக்கிறோம் சகோதரர், 141 நாள் கடந்திருக்கீங்க, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃப்ளாட் லைனில் வந்திருக்கலாம், உடலில் ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கிணத்துல வாளி போடுறோம், தண்ணி மோறுது, மேலே கொண்டு வந்துட்டீங்க, அப்படியே நல்லா வெயிட்டாக இருக்குது, கொண்டு வந்துட்டீங்க, எடுத்து தண்ணி மேலே வந்தோடனே அதை எடுத்து என்ன பண்ணுறோம், அங்கே தாவரங்களுக்கு மரங்களுக்கு செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் வாளி எம்டி ஆயிரும்ல, அப்போ அந்த எம்டி ஆகிற வாளி உள்ளே போகிற வரைக்கும் எம்டியாக தானே இருக்கும், அது மாதிரி தான் அப்போ எம்டியாக இருக்கிற குறைகூடம் தழும்பும் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க, இப்போது இன்னும் கொஞ்ச நாள் போக 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 உடலில் இருக்கும் குறைபாடுகள்லாம் சரியாக ஆரம்பிச்சோம் ஆச்சுங்களா, உள்ளார்ந்து ஆற்றல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப நாளெல்லாம் இருக்காதுங்க ஃப்ளாட் லைன்லாம், அது நீங்கள் 100 நாளெல்லாம் கடந்துட்டீங்கன்னா ஒரு 2-3 நாள் மறுபடியும் நார்மலைஸ் ஆயிடுவீங்க, பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. அது சில சமயங்களில் வந்து நீங்கள் உடல் குறைபாடுகள்லாம் சீராகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக மாறிடுவீங்க, அப்புறம் உடல் அளவில் நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் தான் ஆச்சுங்களா, ஆனால் மனதுக்கும் வலிமை அதிகரிக்கும், நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், நம்ம நினைக்காமலே நமக்கு வேண்டியது கிடைக்க ஆரம்பிக்கும், அல்லது நமக்கு தேவையற்ற விஷயங்கள் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும், எது இதனாலலாம் மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் வர வேண்டியது இருக்கோ அது தானாகவே நம்மளை விட்டு விலகி போயிடும், நம்ம நினைப்போம் ஏதோ நம்மளை விட்டு போயிடுச்சே அப்படின்னு கவலைப்படுவோம், ஆனால் அப்படி இல்லை, அதனால அது இருந்திருந்தால் நமக்கு மிகப்பெரிய கொடூரமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதனால நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கலாமுங்க, மன உறுதியோடு வாங்க. வாழ்க்கைங்கிறது ஏற்ற இறக்கம் நம் பாவங்கள் கழிவதற்கு தகுந்தாற்போல தான் இருக்குது, அப்போது அதுக்கு தகுந்தாற்போல் சில சில ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து செலிபஸிக்குள்ளே வச்சு திணிக்க வேண்டியதில்லை. நம்முடைய கர்மாஸ் குறையிறதுக்கு என்ன பண்ணலாங்க, நீண்ட தவங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம், தியானம் செய்ய ஆரம்பிச்சிடலாம், விந்துஜயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம், பதட்டமாக இருக்கா மனசை அமைதிப்படுத்துங்க, ஸோ அதுக்குள்ளே தவமுறைகள் செய்ய ஆரம்பிச்சிடலாமுங்க. நாள் ஆகும்ல, நம்ம முக்தி அடைஞ்சிட்டான், வினைதான் தீர்ந்து விட்டால் உயிர் தான் ஒரு காலம் பூமியில் நிற்காதே அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. ஏன் வினைகள் வந்து இருக்கட்டும், அது பார்க்கல இருக்கட்டும், அதனோடு சேர்ந்து நம்மை நம்ம வலிமைப்படுத்திட்டு வருவோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். ஹாய் ப்ரோ, கரண்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி விச் இஸ் பேஸ்ட் அவுட் இன் டெல்லி, டியூ டு லாக்டவுன் ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இன் மை நேட்டிவ், ஹவர் இஃப் லாக்டவுன் கெட்ஸ் லிஃப்டெட் ஐ நீட் டு கோ பேக் டு டெல்லி விச் இஸ் மை ஜாப் லொக்கேஷன், பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோயிங் பேக் தேர் ஒன்ஸ் அகெயின், ஐ ஹவ் அட்டண்டட் மெனி இன்டர்வியூஸ் பட் வாஸ் அனேபிள் டு கெட் ஜாப் either in Chennai or Bangalore due to various reasons, but the interview was very good, interviewers all said my profile is good, my way of answering is as per their expectation, and they are not they are satisfied also, no concerns in my interviews and it's 100% perfect, but still I don't know why all the jobs are missing out from my hand due to silly reasons, following celibacy improving my skill set is more than enough, but still other colleges are easily getting the jobs even though they are not disciplined, can I take this in a good or bad way, I don't know, even astrologers say everything is fine with my horoscope, but still I am unable to get what I wish for, nowadays I feel that God doesn't exist either, kindly advise what happening good or bad. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அதாவதுங்க, நமக்கு வந்து எது எதெல்லாம் தேவையோ அது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்காத விஷயங்கள் நமக்கு வந்து அது நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிறக்காகவே நமக்கு கிடைச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை. நமக்கு வரல அப்படின்னா, அதாவது எல்லாம் சரியாக இருந்துமே நமக்கு வரல அப்படின்னா, நமக்கு தகுதி இருந்தாலும் அந்த வேலைக்கு தகுதி இல்லை ஆச்சுங்களா, அதை விட பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இறைவன் நமக்காக வச்சுருப்பாருன்னு மனசை அமைதிப்படுத்துங்க. அடுத்தது, நீங்கள் பயிற்சிகள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வசிய மந்திராசனம், அதுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வசியமாகி வரணும், பிரம்மச்சரியர்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் முதல்ல சக்ஸஸ் ஆகணும், அப்போது ஒரு வசிய மந்திரங்களை ஒரு 48 நாள் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருங்க, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும், நீங்கள் வந்து ஒரு 18 நாள் கடந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், தயவு செஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்து, அண்ணா ஐ கேன் டூ மெடிடேஷன் இன் மை ஹேண்ட்ஸ் ஆர் ஷேக்கிங் அண்ட் ஷிவரிங் அண்ணா, கிவ் மீ எனி சொல்யூஷன், ஐ எம் டூயிங் மெடிடேஷன் அண்ட் மை பாடி வில் பி ஷிவரிங் அண்ட் ஆல்சோ நாட் கான்சன்ட்ரேட் ஆன் தி மெடிடேஷன் ப்ராப்பர்லி அண்ணா, கிவ் இட் மீ எனி சொல்யூஷன். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு சிலருக்கு வந்து கை ஷேக் ஆகுது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
பிறவியிலிருந்தே, அதாவது வந்து இப்போ பல தலைமுறைகளாக வர்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், அப்பாவுக்கு இப்படி நடுக்கம் இருக்கும், அது வந்து இயல்பாக வந்துட்டு இருக்கிறதா இருக்கும். அது வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு குறை இருக்குன்னா அதை வந்து பூதாகர கண்ணாடி போட்டு பார்த்து அதை சரி பண்ணியே ஆகணும்னு கட்டாயம் இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. அப்புறம் தியானம் பண்ணும்போது வந்து உடனே மனசை நிலச்சி எல்லாம் சூப்பராக ஆயிரணும்னு நினைக்க வேண்டாம். முதல்ல அந்த எதிர்பார்க்கறத விடுங்க. நீங்கள் முதல்ல தியானத்தில் அமைதியாக உட்காருங்க, டவுன் பண்ணுங்க. நேரமாக ஏதாச்சும் ஒரு தாட்ஸ் வருதுன்னா அதை அது வரட்டும். அது வரும்போது உங்கள் உணர்வுகளை கேட்டு நீங்கள் அதை சிந்தனை பண்ண ஆரம்பிப்பீங்க. சிந்தனையெல்லாம் பண்ணீங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே அதை விட்டுட்டு அடற நாம் இன்னைக்கு தவம் பண்ணுறோம். முதல்ல அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோன்ட்டு உங்களுக்கு நினைப்பு வரும்ல, அப்போது மனசில் என்ன வந்துருச்சேன்னு நினச்சி கவலைப்படாமல் அதை புறக்கணிச்சிட்டு தவத்தில் கவனம் செலுத்துங்கள். அப்போ நாள்பட பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட நிலைக்க முடியாது. ஆனால் நாளாக நாளாக 10 நிமிடம் காமன் நேரம் அரை மணி நேரம் அப்படியே எச்சாயிரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாதிரி நாளாக நாளாக உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெருசாக அதை பற்றி நீங்கள் அலட்டிக்கொள்ளவே வேண்டியதில்லை. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. கை நடுக்கமெல்லாம் யோக பயிற்சிகளை முடிஞ்ச அளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க. குரு வேதாத்ரி மகரிஷி மனவளக்கலை பயிற்சி முறைகள்லாம் இருக்கும், யோக பயிற்சிகள் இருக்கும், யூடியூப்லேயே இருக்கும், அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. அப்புறம் பல குருமார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய நமஸ்கார யோக பயிற்சிகள் இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் செய்யுங்க. ஏன்னா நாம் வந்து ஒரு சில குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த சில குறைபாடுகளுக்கு நம்ம செயல் பண்ணணும், செயல் பண்ணி தான் சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது அது போன்ற விஷயங்கள்லாம் யோக பயிற்சிகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு தகுந்தாற் போல் யோக பயிற்சிகள் நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே வந்துடும். ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிங்க. ஸ்ரீ பிரம்மசரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் மூலாதார தவம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? மூலாதார தவம் செய்வதால் மூலக்கணல் அதிகமாகி விந்து வற்றும் என எங்கேயோ படித்துள்ளேன், அது உண்மையானா? இதற்கு பதில் கூறுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மூலாதார சக்கரம், அதுலாம் முதுகுத்தண்டு கீழே இருக்கிற அந்த சக்கரம் வந்து நீங்கள் வந்து அதில் தவம் செய்யணுங்கிறது கூட இல்லை. நீங்கள் ஒன்றுமே பண்ணலினாலும் நம்முடைய உயிராட்டல் அங்கே தான் இருக்கும். அது நீங்கள் செய்யறதுனால ஒரு பெனிஃபிட் வேணும் அப்படின்னா அது நீங்கள் செய்யாததுனால என்ன பெனிஃபிட் இருக்குதோ அதுதான். புரிஞ்சுதுங்களா? ஆனால் அது எப்படி, வண்டி இருக்குது, வண்டியில் ஒரு பிரேக் இருக்குது, பிரேக்னால என்னங்க பெனிஃபிட்டு? வண்டி நீங்கள் ஓட்டாமல் இருந்தீங்கன்னா அது பிரேக் போட்டு நிறுத்தின மாதிரி தானே ஆச்சுங்களா? பிரேக் போட்டு நிறுத்தி தானே இருக்குது வண்டி. ஆனால் வண்டி எக்ஸலேட்டர் அமுத்தி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா, முறுக்கறக்கோ காராக இருந்தால் எக்ஸலேட்டர் அமுத்தி ஓட்டுறக்கோ ஆரம்பிச்சிங்கன்னா அப்போது பிரேக்கோட தேவை இருக்குது, கரெக்டுங்களா? அப்போது பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் நமக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு சேஃப்டிக்கு திரும்பவும் பழைய பிளேஸுக்கு வந்து சேர்றது, அவ்வளோதானே பிரேக்கோட நிலை, அவ்வளோவே தான். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது மேல்நிலை தவங்களில் கவனம் செலுத்துங்க. கீழ்நிலை தவங்கள் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, ஆரம்ப கட்டத்தில் மூலாதார சக்கரத்தில் ஒரு உணர்வு கிடைச்சி அப்படி இருக்கிறவங்க அதுதான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு, ஆனால் அங்கே இருக்கிறதுனால சுவாதிஷ்டான சக்கரத்தில் கவனம் போயிடும் சிலருக்கு. அதனால வந்து கீழ்நிலையில் சக்கரங்களில் தவத்தில் இருக்கும்போது சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது வந்து விஷ்ணு சக்கரம். விஷ்ணு சக்கரம் அதாவது பால் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறது. அப்புறம் அதில் வந்துருச்சு அப்படின்னா இன்பம், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு சக்கரம் ஆச்சுங்களா. அப்போது குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறது, காதல் பின்னாடி போகிறது, அந்த மாதிரி எல்லாம். அப்போது அந்த சக்கரத்தில் வரும்போது சீக்கிரமாக ரீலாப்ஸ் பண்ணிடுவாங்க, மொபைல்லேயே காதலிகள் ஆகிட்டாங்க இல்லைங்களா? விதவிதமாக கண்டதெல்லாம் பாட்டு ஆற்றல் வரியத்தில் அப்படி போயிடும். அதனால வந்து அதுக்கு ஒரு தூண்டுதல் உண்டாக்குன மாதிரி ஆயிரும். எப்போதுமே மேல்நிலை சக்கரங்களில் கான்சன்ட்ரேஷன் வைக்கணும். அதனால நம்ம யோகிக் செலிபஸியில் மேல்நிலை தவங்கள் கொடுத்துருக்கோம். மேல்நிலை தவங்கள் கொடுத்ததோடு இல்லாமல் அமிர்த தவத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கணும். அதாவது ஒரு வண்டி நிற்கணும் அப்படின்னா பிரேக் போட்டு தான் நிற்கணும்ட்டு இல்லை, எக்ஸலேட்டர் அமுத்துறத நிறுத்தினீங்கனாலே வண்டி ஸ்லோவாகும் இல்லையா? அப்போது பிரேக் அமுத்துறத கூட குறைச்சிட்டு ஆச்சுங்களா, மூலாதார தவம் வேகம் தனித்தல் நம்ம கொடுக்குறோம், அதை கூட குறைச்சிட்டு அதை அமிர்த தவமாக மாத்துறீங்க அப்படின்னா எக்ஸலேட்டர் கொடுப்பீங்க, அப்புறம் எடுத்துருவீங்க, வண்டி ஸ்லோவாக போகும், அப்புறம் மறுபடியும் எக்ஸலேட்டர் கொடுத்துக்கலாம், பெட்ரோல் மிச்சமாகும் இல்லைங்களா? அது மாதிரி அமிர்த தவம் செய்யலாம். அமிர்த தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அபரிமிதமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்க அப்படின்னா உடல் வந்து உணவே தேவையற்ற நிலைக்கு வந்துடும், அப்புறம் வந்து குறைஞ்ச உணவு சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி வரும், வண்டி மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். ஆகவே வந்து மூலாதார தவங்கிறது ஒரு பிரேக் மாதிரி தான், அதுலேருந்து உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலையே இருப்பீங்க, அவ்வளோதான் ஆச்சுங்களா, அங்கேயே இருப்பீங்க, அந்த மாதிரி ஆயிரும். ஆகவே ஒருவேளை வந்து ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு, ஒரு ஆகுனா துரிய மேல்நிலை தவங்கள், மனம் சும்மா இருந்தாலே மேல்நிலை தவத்துக்கு வந்துடும், மனம் சும்மா இருக்கிற நிலையெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா தலை பாரங்கள் அபரிமிதமாக போயிடுச்சு, அமிர்த தவத்தினாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வேகம் தனித்தல் மூலாதார தவத்துக்கு வந்துடலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். டியர் பிரதர், மை மாமி எக்ஸ்பைரி டுடே,
which I attended and I went to cremation ground. I found my body is shivering and I got severe headache and body pain. I felt my energy drained even though I regularly doing Vindhyacharan practice. Still my body is not recovered. I am tired. I tried to do meditation. Still I am not able to come out of the headache and several body pain. And mind is also disturbed so much, bro. If we are in celibacy also, we are not able to handle this kind of situation because of unavoidable circumstances. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, நீங்கள் வந்து ஒரு இறந்த உடல் இருக்கும் பக்கம் போகிறீங்க, அல்லது வந்து மாதவிடாயான பெண்கள் இருக்கும் பக்கமெல்லாம் போகிறீங்க, அல்லது வந்து உடலில் அபரிமிதமான நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள் அருகிலாம் நம்ம போகும்போது என்னாகும், நம்முடைய ஆற்றல் தண்ணி இருக்குது, நிறையா இருக்கிற தண்ணி எங்கே போகுங்க, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குழியான இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்முடைய ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம விந்துஜயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நம்ம மேல்நிலைக்கு ஏற்றி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஆனால் உங்கள் உடலில் இயல்பாக இருக்கும் ஆற்றல் இருக்கலாம், அது போக தான் செய்யும். அதுலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு தான் என்ன பண்ண சொல்கிறோன்னா, வேகம் தனித்தல் பயிற்சியிலேயே இருங்க. அப்படி இருந்தாலுமே ஆற்றல் போகும் ஆச்சுங்களா. அப்போது அதனால தான் ப்ராப்பராக வீட்டிலேயே விந்துஜயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மூலாதார சக்கரத்தவங்களில் மூலாதாரத்தில் வேகம் தெரிஞ்சல் பயிற்சியில் இருக்கிற சகோதரர்கள் ஒரு தைலமோ ஒரு சிறு கல்லோ அல்லது வந்து ஒரு ருத்ராட்சமோ நம்முடைய முதுகு தண்டு முடியும் இடத்துல வச்சுக்கணும். ருத்ராட்சத்தின் முக்கியமான பணியே அதுதான். முதுகு தண்டு முடிகிற இடத்துல ஒரு வச்சுட்டிங்கன்னா ஒரு ருத்ராட்சத்தை அந்த இடத்துல ஒரு உணர்வு இருந்துகிட்டு இருக்கும். அப்போது அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், உங்கள் ஆற்றல் விரையும் பெரும்பாலும் தவிர்க்கப்படும். ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அது மாதிரி நம்ம வைக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம சுவாதிஷ்டான சக்கரங்கிற மேல் அதுக்கு அடுத்த சக்கரத்துக்குள்ளே போய் சிக்காமல் இருப்போம் ஆச்சுங்களா. இது பிரம்மசரீரம். ஏன்னா சாதாரணமாக வந்து இனப்பெருக்கு செயல்பாடில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போது ஆற்றல் கொஞ்சோண்டு தான் இருக்கும், ஏதோ ஒரு சக்கரத்தில் கவனம் வச்சா அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் பிரம்மசரீரத்தில் 100 நாள் 200 நாள் 300 நாள்லாம் கடந்துட்டு இருக்கிறவங்க வந்து ஆற்றல் அபரிமிதமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சக்கரத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அதனுடைய ஆற்றல் அதன் நெருக்கத்தில் இருக்கிற சக்கரங்களுக்கு பாஸ் ஆகும். அது நம்முடைய பிரம்மசரி விரதத்துக்குமே பங்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வேகம் தனித்தல் இருந்தாலுமே இது போன்ற செயல் செய்யுங்க. அப்புறம் நீண்ட காலம் அந்த மாதிரி செஞ்சு மூலாதாரம்னு நினச்சாலே, வேகம் தனித்தல் நினச்சாலே அங்கே நல்ல துடிப்பு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அது வேண்டியதில்லை. ஒன்று அடுத்தது வந்து அன்றைய தினத்திற்கான ஆற்றல் தான் போயிருக்கு ஆச்சுங்களா. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தடுத்த நாள் ஒரு நல்ல உறக்கம் தூங்கி எழுந்திரிச்சு நார்மலைஸ் ஆயிடுவீங்க. நல்ல மன உறுதியோடு ஸ்ட்ராங்காகிருங்க. போதுமான அளவு இது சம்மந்தமாக நிறைய முறை நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். ஆகவே பழைய வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, பொதுவாக நாம் கூட்டமாக இருக்கும் இடத்திற்கு செல்லும் போதோ அல்லது இறந்தவரின் வீட்டிற்கு செல்லும் போதோ நம்மிடம் உள்ள காந்த ஆற்றல் விரயமாகும். அதுபோல சமயங்களில் மூலாதாரத்தில் கவனம் வைத்தால் காந்த ஆற்றல் விரயமாகாது என்று கூறியுள்ளீர்கள். ஆனால் வெளியில் செல்லும்போது எல்லா நேரங்களிலும் மூலாதாரத்தில் கவனம் வைத்தால் வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்த முடியவில்லை. என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், விந்துஜய பயிற்சி மூலம் நாம் சேமித்து வைத்த காந்த ஆற்றலும் வீணாகுமா, அல்லது புதிதாக உற்பத்தியாகும் உயிரணுக்களில் இருந்து மட்டும் விரயமாகுமா? வாழ்க வளமுடன். இதில் வந்து 3 நிலை இருக்குங்க. ஒன்று இருக்கும் ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறோம். ஒன்னொன்று உடல் இயக்கத்திற்கான ஆற்றல், ஏற்கனவே இருக்கும் ஆற்றல். அடுத்தது புதிதாக உற்பத்தியாகும் ஆற்றல் ஆச்சுங்களா. 3 வகையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணதில் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் புதிதாக உற்பத்தியாகும் ஆற்றல் அப்போதைக்கப்போ நம்ம அப்படியே செலவு உற்பத்தியாகவும் செலவு பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இது போன்ற கிரீமேஷன் கிரவுண்டில் மக்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துலலாம் போகும்போது சுற்றி இருப்பவர்களின் நிலைக்கு தகுந்தாற் போல் நம்ம உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற ஆற்றல் வேலைக்கு செலவானாலும் ஏற்கனவே உடலில் நார்மலைஸ்டாக இருக்கிற ஆற்றலும் சேர்ந்து போகும் சுற்றி இருப்பவர்களுக்கு தகுந்தாற் போல. அப்போ என்ன பண்ணலான்னா, மூலாதார சக்கரத்தில் கவனமாக இருக்கலாம். நீங்கள் சுற்றி இருக்கும் ஆட்கள் எப்படிங்கிறத நீங்கள் ஆற்றல் விரயமாகிறத வச்சு கவனிச்சிக்கலாம். பெருசாலாம் ஒன்றும் விரையம் ஆகலை அப்படிங்கும்போது நல்ல ஒரு விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை வந்து விரயமாகுதுன்னு உங்களுக்கு உணர்தலுக்கு பட்டுச்சுன்னா அப்போ மட்டும் மூலாதார சக்கரத்துக்கு வந்துக்கலாம். எந்நேரமும் வந்து நீங்கள் மூலாதாரத்தில் கவனம் வச்சுட்டே இருக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் எதுலேயுமே வேலையில் மட்டும் கவனம் வச்சுட்டு மனதில் எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியாக இருந்தீங்கனாலே நார்மலாக இருக்கும் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரத்தில் தான் ஆற்றலாக இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஒருவேளை வந்து மேல்நிலை சக்கரங்கள் ஆக்டிவேஷன் வருதுன்னா உஷாராயிருங்க. அது ஆற்றல் விரயத்துக்காகவா அல்லது வான்காந்தத்தை உள்ளே இழுப்பதற்காகவான்னு கவனிக்கணும் ஆச்சுங்களா. ஆற்றல் விரயம்னா மூலாதாரத்துக்கு வந்துடணும். ஆற்றல் நாங்கள் அமைதியாக மனதில் சூன்யமாக இருக்கிற சமயங்களில் மேல்நிலை சக்கரங்கள் இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டுக்க வேண்டியதில்லை, நல்ல விஷயம் தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. எனக்கு தவம் செய்யும் போது நீண்ட நேரம் நிமிர்ந்து உட்காருவதில் சிரமம் இருக்கிறது. சிறிது நேரத்தில் வலி எடுக்க ஆரம்பிக்கிறது. தானாக கூன் போட ஆரம்பிச்சிருது. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நீங்கள் வந்து விந்துஜயம் பயிற்சி செய்யும்போது அல்லது முக்கியமாக சில சுழுமுனை நாடிகளில்
தூங்கும் பயிற்சிகள் செய்யும்போது தான் முதுகு நேராக நெட்டு குத்தலாக வச்சே ஆகணுங்கிற கட்டாயம் சில சில சமயங்கள். மற்ற நேரங்களில் மனது வந்து அமைதி எம்டியாக இருக்கணும், அடுத்தது மேல்நிலை சக்கரங்கள் ஆக்டிவேஷனில் வந்துருச்சு ஆக்டிவேஷனில் இருக்குது, அல்லது வந்து நீங்கள் மன அமைதியாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து எண்ணங்களை அதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து முதுகு தண்டை கவனிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. முதுகு தண்டு வந்து நீங்கள் பாடி பொசிஷன் வந்து ரிலாக்ஸ் பொசிஷன் ஆச்சுங்களா, நேராக நிமிர்ந்திருந்தாலும் சரி ஊன் போட்டிருந்தாலும் சரி நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் பண்ணலாம். இது ஏன் நான் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு வந்து நிமிர்ந்தே இருக்கணும்னா நீங்கள் அதில் தான் கவனிச்சுட்டு இருப்பீங்க, தவம் செய்ய மாட்டீங்க, மற்ற விஷயங்களெல்லாம் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணாமல் தவத்திலக்க பண்ணாமல் உடல் விஷயங்களையே கவனிச்சுட்டு இருப்பீங்க. அப்போது அதை கண்டுக்காதீங்க, உடல் விஷயத்தை கண்டுக்கவே வேண்டியதில்லை. சில பயிற்சிகளுக்கு நம்ம சொல்லியிருப்போம் முதுகு தண்டு நேராக வச்சு பண்ணுங்கன்ட்டு, அதில் மட்டும் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் எப்படி வேணாலும் கோந்துக்குங்க. நீங்கள் தவம் பண்ணுறதே பெரிய விஷயம் ஆச்சுங்களா, அதில் இப்படி அப்படிங்கிறது இல்லை. அது நீங்கள் அந்த ஸ்டேஜ் வரும், கொஞ்சம் வலிமையாயிட்டீங்கன்னா வந்துடும், அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இதையாச்சும் செய்யுங்க, ஏதாச்சும் ஒரு பொசிஷன்களுக்கு வந்து தவம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, மனசை அமைதிப்படுத்துங்க, சூழல்களை வந்து உட்கரிக்கிறதுக்கு அந்த பழக ஆரம்பிச்சிருங்க, அந்த க்ஷணத்தில் வாழ்றதுக்கு பழக ஆரம்பிச்சிருங்க. ஆகவே அதுக்கு முதுகு தண்டு நேராக இருக்கிறதுக்கு மேலே பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். அண்ணா, அடிஷனல் க்வெஸ்டின், பிரம்மச்சரியம் கடைபிடித்தால் பெண்கள் மதிப்பார்கள் என்று கூறினீர்கள், ஆனால் என் கல்லூரியில் என் அமைதியான குணத்தை கண்டு பெண்களும் கேள்வி செய்கிறார்கள், அப்பாவி என்கின்றனர், எவரும் மதிப்பதில்லை. அதே சமயம் போதைப் பொருள்களுக்கு அடிமையான பையன்களை பெண்கள் மதிக்கின்றனர். அப்படியானால் நானும் அவர்களைப் போல் போதைப் பொருள்களுக்கு அடிமையானாலோ அல்லது தீய செயல்களை செய்தாலோ மட்டும்தான் பெண்கள் மதிப்பார்களா? நான் பார்ப்பதற்கு அழகாக இருக்க மாட்டேன், ஓரளவு படிப்பேன், என்னுடைய வாழ்வில் வெற்றி பெற பிரம்மச்சரியத்தை மட்டும்தான் நம்பியுள்ளேன், எனது வாழ்க்கை இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது, தயவு செய்து வீடியோவில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் பெண்களை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அன்னியினா இருந்துட்டு ரெமோவாக மாறலாம் ஆச்சுங்களா, ஆனால் வந்து அதுதான் வாழ்க்கையா, அதுதான் நம்முடைய எண்டு ரிசல்ட்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு காலம் உண்டுல்ல. இப்போ காலேஜ் டைமில் தேவையில்லைல்ல, படிக்கிறதுக்கானே போயிருக்கோம், முதல்ல கோ எஜுகேஷனே தப்பு. அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க பாகங்கள் மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரமே ஆக்டிவேஷனில் இருக்கும். பெண்களை பார்த்துட்டு இருந்தால் நல்ல விஷயங்களை பார்க்கும்போது அதுக்கான சக்கரங்கள் ஆக்டிவேஷனில் இருக்கும். இப்போ மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்துலேயே வளர்ந்துட்டு இருக்கிறனால இது போன்ற எண்ணங்கள்லாம் வருது. அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான், இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாமே உங்களுக்கு அக்கா அம்மா அந்த மாதிரி சரிங்களா. உங்களை திருமணம் பண்ண போகிற பொண்ணு உங்களை விட 5 வயசு 4 வயசு சின்ன பொண்ணாக தான் இருப்பாங்க. ஆகவே இப்போ பார்க்க வேண்டியதும் இல்லை, இவங்ககிட்ட அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் விரையும் செய்யாமல் இருக்கீங்க, சூன்ய நிலையில் இருப்பீங்க, அமைதி நிலையில் இருப்பீங்க, இல்லை உங்ககிட்ட ஏற்கனவே ஆர்டர் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை ரீடைன் பண்ணுறக்கே நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆர்டருக்கு ஓரளவுக்கு அதிகமாக இருக்கிற பசங்க வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்போது பெண் அப்படிங்கிறது சக்தி ஆச்சுங்களா, சக்தி அப்படிங்கும்போது ஆற்றல் அடிக்கடி வெளிப்பட்டுட்டே இருக்கிற சக்தி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் பையனை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் ஆச்சுங்களா, ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில். ஆகவே நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, தவறு இல்லை ஆச்சுங்களா. நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்காங்க, உங்கள் ஒட்டுமொத்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண் தானே வரப்போகிறாங்க, ஸோ ஒரு ஆளுக்கு பிடிச்சா போதும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு ஆள் உங்களை தேடி தானாக வருவாங்க, உங்களுக்கு யார் வரணுமோ அவங்க வருவாங்க. உங்களுக்கு பொருந்தாத விஷயங்கள் உங்களை விட்டு விலகியோ உங்களை வெறுத்தோ இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை, அதுவும் நல்லதுக்கு நினைச்சிங்க. ஏன்னா நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையில் கவனம் செய்யலாம், இதுவே இறைவனின் அருள் நினச்சிக்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரன், வாழ்க வளமுடன். டியர் பிரதர், ஐ சா யுவர் ஓல்டு வீடியோ, விடியை செல்லும் போது விந்து சக்தி, அதாவது விதியை வெல்லும் விந்து சக்தி, யூ மென்ஷன்ட் இஃப் வி ரீடைன் அவர் எனர்ஜி இட் வில் சேஞ்ச் அவர் டெஸ்டினி, அவர் டெஸ்டினி இஸ் ஆல்ரெடி ரிட்டன் அண்ட் ஹவ் அவர் எனர்ஜி கேன் சேஞ்ச் அவர் ஃபேட் ப்ரோ. வாழ்க வளமுடன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ முதலமைச்சராக ஆயிருக்காங்க, அது வந்து ஆல்ரெடி டெஸ்டைனட். இஃப் சம் ஒன் டூயிங் முத்திரை பைத்தல் வாண்ட் டு பிகம் எ சிஎம் அண்ட் டூயிங் செலிபஸி, ஹவ் இட் கேன் சேஞ்ச் ப்ரோ. வாழ்க வளமுடன். நான் ஒரு விஷயம் பல முறை சொல்லியிருப்பாங்க, அதாவது நம்ம ஆசைப்படுறது வேறு, நமக்கு எது தேவையோ அது வேறு ஆச்சுங்களா. இறைவன் நமக்கு என்ன தேவையோ அதான் கொடுப்பாரு, நீங்கள் என்ன வேணாலும் ஆசைப்படுங்க ஆச்சுங்களா, என்ன வேணாலும் ஆசைப்படுங்க, ஆனால் எல்லாமெல்லாம் கிடைக்காது. உங்களுக்கு என்ன தேவையோ எந்த அந்த தேவையை நிறைவேறினா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமோ அதை தான் ஆண்டவன் கொடுப்பான். அப்போது ஆசைப்பட்டு நான் முத்திரை பதில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறக்காக அது கிடைச்சிடாது. ஆனால் அதனால தான் நம்ம முத்திரை பதில் சொல்லும்போது பொதுவாக சொல்லுங்கள், நிறை நிறைய செல்வம்னு நம்ம சொல்லும்போது நமக்கு எவ்வளோ செல்வம் வந்தால் அது நிறைவாக இருக்குமோ அது வந்தால் போதும் இல்லை. உங்ககிட்ட திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 4 trillion dollar amount வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம செயல்படவே முடியாது. தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருவாங்க, என்னென்னவோ கெட்ட வேறு வரலாம், அவ்வளோ பண்ணும்பாங்க, என்ன வேணாலும் வந்துடும் ஆச்சுங்களா. அது வேற, நமக்கு அது வேண்டியது இல்லை, நமக்கு நிம்மதி வேணும், நிறை செல்வம் வேணும். இன்னைக்கு நீங்கள் கடைகளுக்கு வெளியில் போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, இல்லைங்க ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காசு வேணும், அவ்வளோதானே. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது இருந்தால் உங்களுக்குள்ளாக இருக்கும் சிவமும் தன்னை உணர்வதற்கு ஏதுவாக இருக்குமோ அது கிடைக்கும், அதுக்கு எந்த மாற்றம் இல்லை. ஆகவே முத்திரை பதித்தல் சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்குமோ, என்ன தேவையோ அந்த அளவில் நம்ம போயிட்டுருக்கலாம். ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விதி. விதி இறைவன் எல்லாருக்கும் நல்லா தான் எழுதியிருக்காரு ஆச்சுங்களா. அதை விதி எழுதிய விதியை நாம் தான் உயிராற்றலை விரையும் செஞ்சு அதை வந்து கட் பண்ணி விட்டுறோம். நாமளே நம்முடைய விதியை கெடுத்து வச்சுட்டு விதியை வெல்ல போகிறோம் அப்படிங்கிறல நினச்சிட்டு இருக்கோம். நம்ம பிரம்மச்சரியத்தில் இருந்தாலே நம்முடைய சரியான விதி சரியான ட்ராக்குக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கை பாதை சரியான ட்ராக்கில் போகணுமா வேண்டாமா? ஒரு ரயில் போகுது, தண்டவாளம், உயிராற்றலை சுய இன்பம் போன்ற விஷயத்தில் விரையும் செய்யும்போது தண்டவாளத்தை கட் பண்ணி விட்டாச்சுன்னு வைங்க, ரயில் குருட்டு வாக்கில் ஆட்டம் போட்டு போகுது, அப்போது போகிற இடத்துல மறுபடியும் வருது, எப்படியோ உடல் தாக்கு பிடிச்சி இன்னொரு தண்டவாளத்தை பிடிச்சி ரயில் போகுதுன்னா மறுபடியும் சுய இன்பம் பண்ணி அந்த தண்டவாளத்தை கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறதே இருக்காது. வீக்காய் பலவீனமாகி கிடைக்க வேண்டியது கிடைக்காம, அதான் ஆனால் முதலில் அதிகம் செலவானால் மாலம் இழந்து மதிகெட்டு போனதுகள் எல்லாம் கல்லனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடுன்னு முன்னோர்கள் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஆற்றல் விரையும் செய்ய இழந்துட்டு வந்து அப்படி ஆகும். அப்போது எப்போ பிரம்மச்சரியத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களோ, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக 48 நாளில் கிடக்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் ட்ரெயின் ட்ராக்லேயே வர்றீங்க. அப்போது உங்கள் அப்போ தான் உங்கள் சரியான ஒரு விதியில் இருக்கீங்க, வாழ்க்கை சிறப்பாக போக ஆரம்பிச்சிடும். விதிங்கிறது நம்ம போகிற பாதை ஆச்சுங்களா. நம்ம பாதையில் குழப்பம் இல்லாது இருக்கும், இறைவன் அதை வழி நடத்துவார். ஆசைப்படுறது பேராசைப்படுறது எல்லாமே நடக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். அது வந்து இறைவன் உங்களுக்குள்ளேயே இருந்து அதை நடத்தி கூட்டிகிட்டு போவார். ஆகவே பேராசையும் அங்கே தேவையில்லை. நமக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தேவையாகி அதனால் சிக்கல் தான் வரும் சரிங்களா. சிக்கல் வரும்போது நம்ம அதிலிருந்து மீள முடியாதுங்க, மன நிம்மதி போயிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா வணக்கம், என் பெயர் சசிகுமார், சாரி பேர் ஓட்டுறேங்க, இமெயில் அனுப்பியில. வயசு 26 ஆகுது, நான் நோஃபேப் சேலஞ்சில் 96 நாட்கள் வந்துவிட்டேன். பிறகு ஆற்றலை நான் சிறிது நாட்களுக்கு முன்பு வீணடித்து விட்டேன். நான் 96 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது நான் நினைத்தது அனைத்துமே எனக்கு தேடி வந்தது. நான் ஒரு பெண்ணிடம் நட்பாக பழகி வந்தேன். அவள் என்னிடம் முதலில் பேசினாள், இருவரும் நட்பாக இருந்தோம். அவள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுவாள், பேசுவாள். இதே போல் சில நாட்கள் சென்றது. அந்த பெண்ணுக்காக எனது நேரத்தை நான் செலவு செய்திருந்தேன், அதிகமாக செலவு செய்தேன். பிறகு அவள் என்னிடம் பேசாமல் சென்று விட்டால் நான் உண்மையாக அவளிடம் பழகினேன். அதன் பிறகு அவள் வேறு ஒருவருடன் பேசுவதாக தெரிந்து கொண்டேன். நான் மிகவும் வருத்தம் அடைந்தேன். சிறிது காலம் சென்றது. பிறகு நான் அவளோடு தொலைபேசி எண்ணை டெலிட் செய்து விட்டேன். பிறகு அவளும் என்னிடம் தொடர்பு கொள்ளவில்லை, நானும் தொடர்பு கொள்ளவில்லை. பிறகு 8 மாதம் கழித்து அவள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாங்க. ஆனால் எனக்கு இப்போ பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நான் அவர்களை மதிக்கிறேன். நான் இப்போது பிரம்மச்சரியத்தில் 8வது நாளை கடந்து வருகிறேன். எனக்கு திருமணம் ஆகும் வரையில் நான் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும். பெண்கள் சகவாசம் இல்லாத வரையில் நான் நன்றாகத்தான் இருந்தேன், சந்தோஷமாக. மீண்டும் அந்த படுகொலியில் விழ நான் தயாராக இல்லை. இதிலிருந்து எப்படி மீள்வது? மனசு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது, உதவி செய்யுங்கள். வாழ்ந்து வளமுடன் சகோதரன். ஆக்சுவலாக நான் மெயில் ரிப்ளை போட்டிருந்தேன். அதாவதுங்க, நமக்கு சோதனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும். உங்களோட காந்த ஆற்றல் உடலில் அதிகரிக்க பெண்களின் ஈர்ப்பு வர்றதும், அவங்க உங்களை நோக்கி வந்து பேசுறதும் பழகிறதும், அப்புறம் அதன் மூலமாக நீங்கள் காந்த ஆற்றல் மனதளவுலேயே விரையும் செஞ்சிருவீங்க. உயிரணுக்கள் விரையும் செய்யணுங்கிறது இல்லை, காதல்கள் ஒரு போதைக்குள்ளே சிக்கிட்டா மனசுலேயே எல்லா ஆற்றலையும் விரையும் செஞ்சிருவோம் ஆச்சுங்களா. மனசுலேயே விரையும் செஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, எம்டி பர்சனாக இருக்கும்போது உங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கு குறையலாம் ஆச்சுங்களா. ஸோ அப்படி குறையும் போது அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டாங்க. அப்போ இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து திரும்பி வரதா சொல்கிறீங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல ஆச்சுங்களா. இது வந்து சொசைட்டியில். ஆனால் நான் உள்ளார்ந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பிரம்மச்சரிய பயணத்தில் தொடங்கியிருக்கீங்க, இப்போ மறுபடியும் ஒரு 8 நாள் தான் வந்திருக்கீங்க, உங்களை சோதனை நடக்குது ஆச்சுங்களா. இறைவன் உங்களுக்குள்ளாக இருந்து பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு சோதனை. ஓகே, இப்போ மறுபடியும் ஏற்கனவே இவன் வந்து ஒரு அனுபவம் பட்டுட்டா, கஷ்டப்பட்டு இப்போ வெளியில் வந்திருக்கான், மறுபடியும் சோதனை கொடுப்போம், இப்போ வாசி தெளிவாக முடிவெடுக்கிறானா இல்லை சிக்கிக்கிறானான்னு பார்க்கலான்ட்டு. ஸோ அந்த சோதனையில் வெற்றி பெற்று வரீங்களா இல்லை திரும்பவும் அந்த சூழலில் சிக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வாழ்க வளமுடன். அண்ணா வெரி வெரி தேங்க்ஸ் அண்ணா, ட்ரைனிங்கில் ஆட் பண்ணதுக்கு. மை ஏஜ் இஸ் 18. உங்கள் ட்ரைனிங்கில் Stage 1 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அண்டு டுடே ஐ எம் ஃபாலோ செலிபஸி 19வது நாள் அண்ட் வெரி டிப்ரெஸ்டு டுடே பிகாஸ் எனக்கு ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஒரு கோலுக்காக எய்ம் பண்ணும்போது நெகட்டிவ் பீப்புள்ஸ்னால ரொம்ப டிப்ரெஸ்டு ஆயிடுறேன். அவங்க எல்லோரும் மணி இருந்தால் மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன எந்த இந்த வேர்ல்டில் அப்படிங்கிறாங்க. அதனால் எனக்கும் என் கோலை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தோணுது, டவுட் வருது,
என்னால் கான்ஃபிடெண்ட்டாக எதுவுமே பண்ண முடியல, யார் முன்னாடியும் தைரியமாக நடந்து போக கூட முடியல. அப்புறம் என் பாடி மசில்ஸ் கூட குறைஞ்சிட்டே வருது, வீட்டில் எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ளீஸ் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இப்போ 18 நாள் கடந்திருக்கீங்க, 19 நாள் வந்திருக்கீங்க, 18 வயசு தான் ஆகுது, சின்ன வயசு. இந்த டைமில் அபரிமிதமான உயிராற்றல் உற்பத்தி ஆகும். நீங்கள் விரைவில் ஃப்ளாட் லைன் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க, அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக தெரியும். ஒரு சில நாட்கள் கடந்துவாங்க, எப்படியாயும் ஒரு 48 நாள் கடந்துருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஒரு உறுதி கிடைச்ச ஆரம்பிச்சிடும். அதாவதுங்க இந்த மனசு என்னென்னா, ஒரு சின்ன விஷயத்தை பல நாள் குழப்பி ப்ரெஷர் பண்ணும். அதே மனசு மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் கூட சாதாரணமாக ஹேண்டில் பண்ணும். வில் பவர் அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய வில் பவரை அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க, வாய்ப்புகள் 1000 உண்டு, சரிங்களா? இதுதான் இவங்க சொன்னாங்கிறதுனால உலகம் மாறிட போகிறதில்லை. அதனால் மன உறுதியோட உங்கள் நீங்கள் இறைவனை உங்களுக்குள்ளாக சேமிச்சுட்டு இருக்கீங்க, ஆற்றல் வரையும் செய்யாமல். 18 வயசான சகோதரர் இந்நேரம் 4-5 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் 18 நாள் தானே இருந்திருக்கீங்க. இன்னும் உறுதியோடு வாங்க, 48 நாள் 90 நாள் எல்லாம் கடக்கும்போது உங்ககிட்ட அப்படி பேசினவங்களே உங்களுக்காக ஒரு வாய்ப்பை கூட ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் வரலாம். மன உறுதியோடு கடந்து வாங்க சகோதரரே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் கேள்வி பதில்களுக்கான எல்லாத்துக்குமே விடை பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து சகோதரர்கள் கேள்வி பதில் மெயில் அனுப்பிடுங்க, celibacy@gmail.com தொடர்பு கொண்டு மெயிலாக அனுப்புங்க, ஏன்னா டெய்லி மெயில் செக் பண்ணிடுவேன். அப்புறம் டுடேஸ் வந்து டேஸ் கவுண்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினமே அடுத்த வீடியோ பப்ளிஷ் ஆகலைனால ஒரு 2-3 days கழிச்சு பப்ளிஷ் ஆகும்போது நான் அந்த 2-3 days கடந்து அதற்கு தகுந்தாற் போல் டேஸ் கவுண்டிங்கெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். தொடர்ந்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வாங்க சகோதரர்களே. 48 நாள் கிட்டலாம் கடந்துட்டோம், இன்றைக்கி 45வது நாள் சேலஞ்ச் வீடியோவாக இருந்தாலும் பெரும்பாலும் இதிலிருந்து வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்டகால பிரம்மச்சரியத்திற்கு, நீண்டகால எதிர்காலத்திற்கு மன உறுதியோடு உங்களை தயார்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன்.